விசாரணை என்ற பெயரில் அன்னை சோனியா காந்தியை அவமதிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் அமலாக்கத்துறையினர் மீது விசாரணையை கண்டித்து கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் கட்சியினர் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அன்னை சோனியா காந்தியின் மீது அமலாக்கத்துறையினர் விசாரணை என்ற பெயரில் அலைகழித்து வரும் மோடியின் தலைமையிலான மத்திய அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி காந்தி சிலை அருகில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த அறப்போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் காசிலிங்கம், ஜேசுதுரை, கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் சேகர், நகர காங்கிரஸ் தலைவர் லலித் ஆண்டனி, காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி எஸ்டி பிரிவு மாநில அமைப்பாளர் ஆறுமுகம் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி மற்றும் இளம் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மீது பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் மத்திய அரசினை அமலாக்கத்துறையினர் கண்டித்து உரையாற்றினார்கள். மேலும் இந்த அறப்போராட்டத்தின் போது முன்னாள் ஊத்தங்கரை பேரூராட்சி தலைவர் ஆறுமுகம், நகரமன்ற உறுப்பினர் விநாயகம், வட்டார தலைவர்கள் ரவிச்சந்திரன், கோபாலகிருஷ்ணன், யுவராஜ், முன்னாள் நகர தலைவர் முபாரக், செய்தி தொடர்பாளர் கமலக்கண்ணன் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிவலிங்கம், டேனியல் சக்கரவர்த்தி, சக்திவேல், அனடல், ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.